So now question number 2, x raised 2.11. இப்ப இது வந்து நம்ம லிமிட் ஆஃப் எ சம் இந்த மெத்தட் வச்சுதான் நம்ம செய்யணும். ஃபார்முலா வந்து ஞாபகம் இருக்கா, தென் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எ டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், லிமிட் இந்த வேல் எடுக்கலாம், அந்த இடம் நமக்கு வேஸ்ட் ஆகுது இல்லையா. இப்போ ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் ஏ டு பி f(a) (b) (f)(a) (b) = (n)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 (
இல்லாட்டி ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஹெச் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ பை என் ஈக்குவல் டு பி இஸ் வாட், பி வந்து 3 மைனஸ் 1 பை என் ஸோ ஈக்குவல் டு 2 பை என். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஹெச் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் ஹெச் இது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் ஆஃப் வாட் இஸ் ஏ, ஏ வந்து இது ஏ, ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 3. தென் 1 பிளஸ் ஆர் ஹெச் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், 2 பை என். ஸோ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 பிளஸ் ஆர் 2R பை என், 2R பை என். இப்போ நம்ம கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் இல்லையா, ஸோ ஆஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது இங்கே எக்ஸ்னு வந்தால் அந்த எக்ஸ் எடுத்து அப்படியே எழுதியிருக்கு, போனத்தில் ப்ளஸ் 4 போட்டோம். ஸோ இப்போ இங்கே இந்த இந்த எக்ஸ்னு இருக்கு, அப்போ இதை எடுத்து அப்படியே எழுத விடுது 1 பிளஸ் 2R பை என். இங்கே எக்ஸ் மீன்ஸ் ஏ ஜஸ்ட் எக்ஸ் மட்டும், பக்கத்தில் ப்ளஸ் 4 அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுவும் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ என்ன பண்ணணும், இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். தேர்ஃபோர் சம் என்ன, 1, 2, 3 எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1, 2, 3 இது எழுதணும் இல்லையா. ஸோ லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n ஹெச் என்ன கண்டுபிடிச்சோம், 2 பை என். இது டோட்டலாக இது என்ன கண்டுபிடிச்சோம், எஃப் ஆஃப் திஸ் ஒன் இஸ் இது 1 பிளஸ் 2R பை என், தென் பிராக்கெட் 1 பிளஸ் 2R பை என் இல்லையா. ஸோ ஈக்குவல் டு இந்த நடுவில் ஏதோ ப்ளஸ் இருக்கும் விட்டுனா, சரி இதை வந்து உள்ளே கொண்டு போகும், இதை வந்து ஒவ்வொன்று தான் உள்ளே எடுத்துப்போம். ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n இது உள்ளே கொண்டு போனேன் என்ன, 2 பை என், தென் ப்ளஸ் இந்த சிக்மாவும் சேர்த்தே உள்ளே கொண்டு போயிடலாம், சிக்மா இது தனியாக எடுத்துக்க, இங்கே ஆர் ஈக்குவல் டு 1 to n 2R பை என். ஸோ ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 பை என் வெளியிடுது, ஏன்னா 2 கான்ஸ்டன்ட்டு என்னும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதை வெளியிடுது அப்போ மிச்சம் என்ன இருக்கணும், சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n 1 பிளஸ் இதில் 2 பை என் வெளியிடுது, சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 to n ஏன் வெளியிடணும்னா அது கான்ஸ்டன்ட்டு, கான்ஸ்டன்ட்டு எப்பவுமே வெளியிடுவோம். அப்போ இங்கே மீதி என்ன இருக்குது, ஆர் இருக்குது இல்லையா. ஸோ ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே 2 பை என். இப்போ சிக்மா ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், சிக்மா ஆஃப் 1 ஈக்குவல் டு என், இங்கே 1 to n வந்ததுன்னா என். ஸோ என் இந்த என் இந்த என் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 பை என் இதுக்கு என்ன ஃபார்முலா, என் இன்ட்டு என் பிளஸ் 1 பை 2, என் இன்ட்டு என் பிளஸ்
0 அப்போ இது 0 ஆயிட்டு இதோட ஆன்சர் 4 அப்படின்னு சொல்லி கேட்டு